ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா, ஃபுட் லவர்ஸ். இங்க ரமதான் டைம்ங்கிறதுனால நம்ம ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிட முடியாது. சோ அதனால ஆன் த வேல ஸ்கூல்ல இருந்து வரும்போது நாங்க வந்து ஃபுட் லவர்ஸ்ல ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வீட்டுல நம்ம வந்து எப்படி இருக்கு ஃபுட் அப்படிங்கறத பாக்கலாம். என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமோசா ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் ஒரு சாட் ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம், ரகடா பேட்டிஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் மஷ்ரூம் கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் மட்டன் கிரேவி ஆர்டர் பண்ணியிருக்கோம், அப்புறம் தந்தூரி அதுவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ரகடா பேட்டிஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மேலே அப்படியே உள்ளே வந்து பேட்டிஸ் போட்டுட்டு மேலே வந்து அந்த பூரி வந்து பிச்சு போட்டிருக்காங்க. இது நம்ம அங்கே சாப்பிட்டா நல்லா கிரன்ச்சியாக இருக்குமா, சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நல்லா அதில் அந்த ரகடா போட்டிருக்காங்களா, அது வந்து இந்த பட்டாணியில் காஞ்ச பட்டாணி, எல்லோ கலர் பட்டாணி போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சுகரியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சார்னஸ் வேணும்னா அதை நம்ம மேலே ஊற்றிக்கலாம். க்ரீன் சட்னியும் வேணும்னா அதுவும் கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி அதில் எல்லாம் ஊற்றி தான் இருக்கும். லைட்டாக சார்னஸோட அண்ட் ஸ்வீட்டோட இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு சமோசா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள பொட்டேட்டோ ஃபில்லிங் அதெல்லாம் இருக்கு. அதில் க்ரீன் சட்னி ஃபேவரட், தென் இம்லி சட்னி அதையும் போட்டுக்கலாம். அப்போதான் சூப்பராக இருக்கும். சூப்பராக சமோசா உள்ள பொட்டேட்டோவும் க்ரீன் பீஸும் போட்டிருக்காங்க. மசாலாக்கு நல்லா ஸ்பைஸியாக இருக்கு. அந்த க்ரீன் சட்னி நல்லா ஸ்பைஸியாக இருக்கு. அண்ட் அந்த இம்லி சட்னி இருக்குல்ல, அது வந்து லைட்டாக அவங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸும் சார்னஸ் கொடுக்கும். ஸோ அது நல்லா பஞ்ச் இருக்கும் சமோசா சாப்பிட்டா. அண்ட் கொரியண்டர் சீடும் அதில் போட்டிருக்காங்க. ஸோ அதோட கிரன்ச்சினஸ் நல்லாயிருக்கு. சமோசா லவர்ஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா திக்காக இருக்குது கிரேவி. தந்தூரி ரோட்டி இது வந்து கொஞ்சம் பெரிய மஷ்ரூமாக இருக்கும்ல, நல்லாயிருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நிறைய ஸ்பைஸியாக இல்லை கிரேவி. க்ரீம்லாம் ஊற்றிருக்காங்க. பட்டரும் கடைசியில் மேலே தாளித்து போட்டிருக்காங்க. அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ரோட்டி பட தாப்பில் சூப்பராக இருக்கும். நல்லா இல்லை க்ரீன் சில்லிலாம் போட்டிருக்காங்களா, ஸோ அதோட பஞ்சுமே சூப்பராக இருக்குது. காரத்துக்கு மட்டன் ராராவும் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மட்டன் ராரா என்னதுன்னா மட்டன் கீமா கூட மட்டன் பீசஸ் போட்டு கிரேவி பண்ணுவாங்க, நல்லா ஸ்பைஸியாக பண்ணுவாங்க. அதுதான் போய் நான் எடுத்திருக்கேன். வித் தந்தூரி ரோட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மட்டன் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, மட்டன் சாஃப்டாலாம் இல்லை. கிரேவி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கணும். நல்லா கீமா போட்டிருக்காங்க. மட்டன் கிரேவி நல்லா தான் இருக்குது, நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. அண்டு அதுக்குள்ள மசாலா நல்லா சூப்பராக இருக்குது. ஒன்லி டவுன் சைடு மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அது கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபுட் லவர்ஸில் சாப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி அகைன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. ப்ளீஸ் அவுட்.